रोमियो 14:9 आयत, मसीह इसीलिए मरा और जी भी उठा कि वह मरे हुए और जीवितों दोनों का प्रभु हो। मरे हुए और जीवितों दोनों का प्रभु हो। ரோமர் 14:14 அதிகாரம் 9 வசனத்தை நாம் வாசிக்கலாம். கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். ஓ மரா ஓர் ஜீவி உட்டாக, அவர் மரித்தார் எழுந்திருக்கிறார். மிருத்துக்கும் கி தேஷ் மேபி ஜாக்கர் ஆகையாக, அவர் மரித்தோரின் தேசத்திற்கும் போய் வந்துவிட்டார். மிருத்யு சே ஜிந்தா ஓகையாக, அவர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். யான் லிக்ர ஹே தோனோ குரூப் உஸ்கே நீச்சே மே ஹே, இந்த இடத்தில் எழுதியிருக்கிறது இரண்டும் அவருடைய கீழாக இருக்கிறது. பரமேஸ்வர் கிளே ஜோ மரவேன் ஆத்மி ஹே வோ பி உஸ்கே சமூக மே ஜிந்தாயி ஹே, ஜோ ஜிந்தா லோக ஹே வோ பி உஸ்கே சாம்னே ஜிந்தாயி ஹே. தேவனுடைய பார்வையிலே மரித்தவர்களும் அவருக்கு முன்பதாக பிழை உயிரோடு இருக்கிறார்கள். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களும் அவருக்கு முன்பதாக உயிரோடு தான் இருக்கிறார்கள். மூசா சே பிரபுனே கஹா மை இப்ராஹிம் கா பரமேஸ்வர் இசஹாக் கா பரமேஸ்வர் யாக்கூப் கா பரமேஸ்வர். மோசையினிடத்திலே தேவன் இவ்வாறாக சொன்னார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனுமாய் இருக்கிறேன் என்றார். இயேசு இஸ் வச்சன் கோ கோட்டேஷன் தேக்கே சதுசி லோகோங்கோ போல்தே தே परमेश्वर मरे हुओं को नहीं जीवितों को, सब उनके सामने जीवित है, ऐसा उन लोगों की मूर्खता को वो समझा रहा था. எனவே இந்த வசனத்தை குறிப்பிட்டு இந்த இடத்திலே சதுசேயருக்கு அவருடைய மதியினத்தை அவர் என்ன பண்ணார், கண்டிக்கிறார். அவர்களுடைய சப் லோக் உஸ்கே சாம்னே ஜீவித் ரஹதே ஹே, மரவ லோகோ பி உஸ்கே ஹாத்தோ மே ரஹதே ஹே. அந்த சதுசேயர்களுடைய அந்த மதியினத்தை இயேசு அந்த இடத்திலே கண்டிக்கிறதை நாம் பார்க்கிறோம். तो आज आप समझ लेना चाहिए, यीशु मसीह मरो में से जी उठा, वो आपका प्रभु है. इस बातों को आज अच्छी तरह समझ लेना चाहिए. இன்றைக்கு நீங்கள் இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார், அவர் உங்களுடைய ஆண்டவராய் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். जरूर हम नए लोगों को लाते हैं, प्रभु चंगाई देने वाला, छुटकारा देने वाला, आशीष देने वाला, ये सब हम बताते हैं, प्रभु में तो आ जाते हैं. बात में जा कर के हम बोलते हैं, वो आपके लिए प्रभु भी है, आपका मालिक है, आपके राजा है, आपके स्वामी है. उस बातों को सुनते हुए उन लोगों को समझ में नहीं आते, वो लोग सोचते क्या बात है, ये तो अभी तो बोला ही नहीं, शुरू में हमको तो बोला था मिल जाएगा वो मिल जाएगा, लेकिन अभी बोलते हैं स्वामी है, उसके अधीन में रहना है. वो सुनते हुए लोग चौंक जाते हैं. புதிதாக ஆத்துமாக்கள் வரும் பொழுது அவர்களுக்கு நாம் சொல்லுகிறோம், உங்களை தேவன் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு வேண்டியது எல்லாவற்றையும் தருவார், உங்களுக்கு சுகம் தருவார், உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன அற்புதங்கள் தேவைப்படுகிறது எல்லாவற்றையும் தேவன் தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் அவர்களுக்கு சொல்லுகிறோம். பிறகு நாம் சொல்லுகிறோம், தேவன் உங்களுக்கு ஆண்டவராக இருக்கிறார், அவரே உங்களுடைய பிரபு, அவரே உங்களுடைய ராஜா, அவரே உங்களுடைய எஜமானனாக இருக்கிறார் என்று சொல்லி சொல்லும் பொழுது ஜனங்களுக்கு உள்ளே ஒரு பயம் வருகிறது, ஒரு ஆச்சரியம் அடைகிறார்கள். ஏன் முதலாவது நம்ம இடத்தில் இவர்கள் சொன்னார்கள் தேவன் எல்லாவற்றையும் தருவார் என்று சொல்லி, ஆனால் இப்பொழுதோ சொல்கிறார்கள் ஆண்டவர் தான் நம்முடைய எல்லாவற்றின் மேலும் ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆச்சரியப்படுகிறார்கள். இயேசு மசீகோ அமேஷா இஸ் தரசே हम லோகம் கோ பரீட்சை கரானா ஹே, ஆனால் இயேசுவை நாம் இப்படி தான் ஜனங்களிடத்திலே நாம் அறிமுகப்படுத்த வேண்டும். ஓ மசீ ஹே, பிரபு ஹே, உத்தரகர்த்தா ஹே, இயேசு தான் ஆண்டவராக இருக்கிறார், அவரே நம்மை ரட்சிக்கிறார். ஓ பிரபு ஹே தபி ஓ உத்தரகர்த்தா ஹே, அவர் ஆண்டவராக இருக்கிறார், எனவே அவர் ரட்சிக்கிறார். பிரபு நை ஹோதே தோ ஆப்கோ உத்தர நை கர் பாதே, அவர் ஆண்டவராக இல்லாவிட்டால் உங்களை அவர் ரட்சிக்க முடியாது. उसके लिए काफी एग्जाम्पल बाइबल दे रहा है. அதற்கு अनेक உதாரணங்களை வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். பத்தி பத்னி கா எக்ஸாம்பிள் பி தே ரஹா ஹே, கணவன் மனைவியை பற்றி ஒரு உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் பத்தி பத்னி கோ சம்பாலதா ஹே, கணவன் மனைவியை போஷிக்கிறான்.
और उसके लिए सारी जरूरत को पूरा करना है அவனுடைய அவருடைய எல்லா தேவைகளையும் அவன் சந்திக்கிறான் ஓ उसके ऊपर प्रेम दिखाना है அவنده மனைவியின் மேல் அவன் அன்பு கோர வேண்டும் ஓ उनकी उनके लिए रक्षक बनकर वो रहेगा அவளுக்காக நல்ல ஒரு பாதுகாவலனாக நல்ல ஒரு இரட்சகனாக அவன் இருக்கிறான் लेकिन पत्नी को क्या करना है बाइबल के हिसाब से ஆனால் மனைவிக்கு என்ன செய்ய மனைவி என்ன செய்ய வேண்டும் என்றால் வேதத்தின் அடிப்படையில் பத்திக்கு அதின் ரானா है கணவனுக்கு அவள் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் வைசி கலீசியா के बारे में பவுலஸ் लिख रहा है அதே போலதான் சபையை பற்றி பவுல் எழுதுகிறார் கலீசியா கசீர் இயேசு மசீஹ है சபையினுடைய தலை இயேசுவாக இருக்கிறார் मतलब आत्मिक दुल्हा यीशु मसीह है மனவாளனாக இயேசு இருக்கிறார் उनके आदिन में रहना है அவருடைய அவருக்கு கீழாக நாம் இருக்க வேண்டும் वो हमारा प्रभु है அவர்தான் நம்முடைய ஆண்டவர் काफी लोगों के जीवन में ऐसा लग रहा है कि प्रभु उनके लिए प्रभु नहीं वो लोग खुद प्रभु है काफी लोगों के जीवन को देखता हूं मैं प्रभु का प्रभुता दे नहीं रहे हैं अधिकार नहीं दे रहे हैं अधिकार के मामले आते हैं अपना अधिकार से परिवार को चलाते रहते हैं प्रभु के अधिकार वहां पर काम में नहीं आ रहा है அநேகருடைய வாழ்க்கையிலே அநேகருடைய குடும்பங்களிலே நான் பார்க்கிறேன் ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்யவில்லை அவர்கள்தான் ஆளுகை செய்கிறார்கள் அதிகாரம் ஆளுகை என்று சொல்லி வரும் பொழுது அவர்கள் அந்த ஆண்டவருக்கு அந்த இடத்தை கொடுக்காமல் தாங்களாகவே அந்த அதிகாரத்தையும் பொறுப்பையும் எடுத்துக் கொள்கிறார்கள் ஜிமேதாரி கேவல் பிரபுக்கு எப்போ டாலேங்க அதிகாரம் ரக்கேங்க ஓ பராபர் நை சல்னே வாலா ஹை பொறுப்பை நாம் ஆண்டவரிடத்தில் கொடுப்போம் ஆனால் அந்த அதிகாரத்தை நாம் தான் எடுப்போம் என்று சொன்னால் அது சரியானது அல்ல ஹர் இலாக்கா மே ஹர் ரிஷ்தா மே பாத் ஹோதி ஹை ஜிஸ்கே பாஸ் ஜிம்மேதாரி ஹை உஸ்கே பாஸ் அதிகார் பீ ஹோனா சாஹியே யீஷு மசி ஜப் தக் சிர் நை ரஹேகா கலீசியா கோ சம்பல் நை பாயேகா ஜப் தக் வோ ஆப்கா பிரபு நை ரஹேகா ஆப்கா உத்தாரகர்த்தா நான் பண் பாயேகா எல்லா உறவுகளிலும் நாம் பார்க்கிறோம் பொறுப்பும் பொறுப்பா இருக்கிறவர்கள் பொறுப்போடு அந்த அதிகாரமும் அவர்கள் எடுக்க வேண்டும் ஆனால் அதிகாரம் மட்டும் நான் எடுப்பேன் பொறுப்பு எடுக்கவில்லை என்றால் அது சரியானது அல்ல சபைக்குள்ளாகவும் இரண்டும் இருக்க வேண்டும் ஆஜ் இயேசு மசீகோ இஸ் டங் சே அப் ஸ்வீகார் கர்னா ஹை இயேசு கிறிஸ்துவே நாம் இப்படி தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிரபு தரிக்கே பிரபு கே ரூப் மே स्वीकार करना है उद्धारकर्ता के रूप में स्वीकार करना இன்றைக்கு நாம் ஆண்டவரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள வேண்டுமா இல்ல என்றால் இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டுமா दोनों को स्वीकार करना இரண்டையுமே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் दोनों साथ में चलेगा இரண்டும் இணைந்தே தான் செல்லும் ஓ பிரபு नहीं तो आपका उद्धारकर्ता नहीं बन पाएगा அவர் ஆண்டவரா இல்ல என்றால் உங்களுக்கு எப்படி அவர் உங்களை ரட்சிக்க முடியும் ரோமியோ 10 அத்தியாய 9 10 வெரி இம்பார்ட்டன்ட் வச்சன் ஹே சல்வேஷன் கே பாரே மென் பவுலஸ் லிக் ரஹே ஹே ரோமர் 10 அதிகாரம் 9 10 வசனங்கள் மிகவும் முக்கியமான வசனங்களாக இருக்கிறது ரட்சிப்பை பற்றி ரோமர் யோமியோ 10 9 10 பண்ணா ரோமர் 10 அதிகாரம் 9 10 வசனங்களை நாம் வாசிக்கலாம் என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவே நீ உன் வாயினாலே அறிக்கைட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் कि यदि तू अपने मुंह से यीशु को प्रभु जानकर अंगीकार करे यीशु को प्रभु जानकर अंगीकार करो यीशु को कैसे अंगीकार करना है प्रभु जानकर अंगीकार करें और अपने मन से विश्वास करें अपने मन से विश्वास करें कि परमेश्वर ने उसे मरे हुओं में से जिलाया परमेश्वर ने उसे मरे हुओं में से जिलाया तो तू निश्चय उद्धार पाएगा उद्धार पाएगा उद्धार करता है कैसे उद्धार करता है पिता ने यीशु मसीह को मरे में से जिलाया करके विश्वास करके यीशु को प्रभु जानकर अंगीकार करोगे तभी वो आपका उद्धार करता बन पाएगा எப்படி அவர் உங்கள் இரட்சகராய் மாற முடியும் என்றால் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து அவர் எழும்ப பண்ணினார் அவரே என்னுடைய ஆண்டவர் என்று சொல்லி நீங்கள் அதை இருதயத்திலே விசுவாசித்து நீங்கள் வாயினால் அறிக்கை பண்ணும் பொழுது அவருடைய இரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறீர்கள் அவர்தான் இரட்சகர் பிரபு ஜான்கர் அங்கீகார் கர்ணா அவரே ஆண்டவர் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் ஏ இஸ்கா பேக்ரவுண்ட் மே ஆப்கோ பதா தேதா ஹூம் இதனுடைய பின்னான அந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உஸ் ஜமானே மே மசி லோக் ஜோ இயேசு மசி கோ விஸ்வாஸ் கர்த்தே உன்கோ பகட் பகட் கர் மார் டால்தே தே ரோம் சர்க்கார் நே இந்த நாட்களிலே யாரெல்லாம் இயேசுவை விசுவாசித்தார்களோ அவர்களை அந்த ரோம அரசு அவர் ரோம அரசாங்கம் அவர்களை பிடித்து கொன்று போட்டது அவர் உஸ்மே உன் லோகோ கோ எக் மோகா தேதே தே அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார்கள் வஹா பர் ரோம் ரோம் கைசர் கே லியே எக் வேதி பனா கே ரக்தே தே
उसमें कुछ चीज डालने के लिए बोलते थे, डालते वक्त वो इनको ये कहना है कैसरी प्रभु कैसरी कुरियोस कैसर प्रभु करके वो लोग वहां पर डाल देंगे, उनको छुटकारा मिल जाएगा। அந்த இடத்தில் அவர்கள் அந்த ஜனங்களுக்கு இப்படியாக ஒரு வாய்ப்பு கொடுத்தார்கள். இந்த ரோம பேரரசன் அந்த சீசரை இவன்தான் இவர்தான் ஆண்டவர் என்று சொல்லி நீங்கள் ராயன் தான் ஆண்டவர் ராயனே ஆண்டவர் ராயன் தான் ஆண்டவர் என்று சொல்லி நீங்கள் இதை சொல்ல வேண்டும், இதுதான் நிச்சயம் என்று நீங்கள் அறிக்கையிட்டால் நிச்சயமாக நீங்கள் தப்புவிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி சொன்னார்கள். ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படி சொல்ல மறுத்தார்கள். ஆனால் அவர்கள் சொன்னார்கள் இயேசுவே ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கையிட்டதனால் அவர்கள் அங்கே கொல்லப்பட்டார்கள். ஐசே பரிஸ்தி மேபி ஓலோ பிரபு கப்னா प्रभु जानकर अंगीकार किया है, उद्धार पाया, भले दुनिया से मर गए वो लोग स्वर्ग राज्य चला गए हैं। அவர்கள் அந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் அவர்கள் இயேசுவை மறுதலிக்கவில்லை, இயேசுவை அறிக்கையிட்டு இயேசுவே எங்களுடைய ஆண்டவர் என்று சொல்லி அதை உறுதியாய் பிடித்து கொண்டவர்களாய் மரித்து போனார்கள். இயேசுக்கு பிரபு ஜான்கர் அங்கீகார் கரோ இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லி நீங்கள் ஏற்று அறிக்கையிடுங்கள். பிரபு பனேகா தபி உத்தார் கர் பாயாகா அவர் ஆண்டவராய் இருந்தால் தான் ரட்சிக்க முடியும். தேகோ ஆப்கே பாஸ் के शरीर में सिर है, सिर से क्या होता है? இப்பொழுது உங்களுடைய சரீரத்திலே தலை இருக்கிறது, இந்த தலையின் மூலமாக உங்களுக்கு என்ன நடக்கிறது? सिर को उठाकर पैर के नीचे यहां रख दोगे, नीचे रख दोगे? நீங்கள் தலையை கழட்டி நீங்கள் காலின் கீழாக வைக்க முடியுமா? सिर को पांव के ऊपर रख दोगे? காலை கழட்டி நீங்கள் மேலே வைக்க முடியுமா? चलेगा? அப்படி அது நடக்குமா? நடக்கிற காரியமா? இயேசுக்கு கோல்கர் லோக் பாவ் மே ரக்னா சாதே ஹே. ஆனால் இன்றைக்கு अनेகர் இயேசுவை கழட்டி தங்களுடைய காலின் கீழாக வைக்க நினைக்கிறார்கள். நே தோ கேவல் ஆத்மே ரக்னா சாதே ஹே. இல்லை என்றால் அவர்களுடைய கையிலே இயேசுவை வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். சிர் பர் தூசரா ஏக அவர் ஏக சிர் யா ரக்னா சாதே ராவன் ஜேசே. அந்த தலை பகுதியில் இன்னொரு தலை அவர்கள் இணைத்துக் கொள்கிறார்கள். எப்படி ராவணனை போல ஒரு ராட்சஸ் லோகம் கோ ஹோதே நா வோ உன்சே தூசரா சிர் ரக்னா சாதே ஹே. அந்த ராட்சத மனிதர்களுக்கு இருக்கும் அல்லவா தலை, அப்படியே ஒரு ரெண்டு தலை ஐந்து தலை என்று சொல்லி அதே மாதிரி. இயேசு ஹி பிரபு ஹே. ஆனால் இயேசு தான் ஆண்டவர். ஓய் சிர் அவர்தான் தலையாக இருக்கிறார். ஓய் கலிசியாக்கா ரட்சக ஹே. அவர்தான் சபையின் ரட்சகராக தலையாக இருக்கிறார். சிர் நை ரட்சக நை பனேகா. தலை இல்லை என்றால் ரட்சிப்பு அங்கே இருக்காது. இஸ்லே காஃபி பரிவாரம் மே டூட்டே ஹுவே சீஸ் பதல்தே சீஸ் பிகாட்தே ஹுவே மேரே சாம்னே தேக் ரஹா ஹூ. எனவே தான் இஸ் பாத்தே பக்கா ஹோ ஜாதே ஹே. जब तक लोग यीशु मसीह को सिर बनकर नहीं लेते हैं उनके शरीर में कहीं ना कहीं बिगड़ते हुए मैं देखते रहता हूँ। இன்றைக்கு अनेक குடும்பங்களிலே நான் பார்க்கிறேன் இயேசு இரட்சகராக இயேசு ஆண்டவராக இல்லை இல்லாமல் இருப்பதனால் अनेक குடும்பங்கள் உடைக்கப்பட்ட நிலையிலே காணப்படுகிறது. ஆனால் எந்தெந்த குடும்பங்களிலே ஆண்டவர் இயேசு இயேசுவே ஆண்டவராக இருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வருகிறது. जब यीशु प्रभु है तो आपका कैसे काम करोगे? இயேசு ஆண்டவராய் இருந்தால் எப்படி நீங்கள் கிரியை செய்வீர்கள்? ஜப் ஷாதி ஹோனா படதா ஹே. கல்யாண திருமணம் நடக்கும் பொழுது ஆப் இயேசு கோ பிரபு மான்கர் அங்கீகார் கியா தோ க்யா கரோகே? நீங்கள் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டிருந்தீர்கள் என்றால் என்ன செய்வீர்கள்? ஜோபி ஆகே பலே விசுவாசி அவிசுவாசி முஜே குச்ச நா அச்சா லக் ரக் கர் தூங்கா ஐசா அகர் அப் கர் ரஹே தோ. யாராவது திருமணத்திற்கு மாப்பிள்ளையோ பெண்ணோ வந்து விட்டால் பரவாயில்லை நன்றாக இருக்கிறார்கள் அப்படி என்று சொல்லி நீங்கள் பார்த்து உடனே பிடித்து ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? பிராக்டிக்கலி இஷு ஆப்கா பிரபு நையா. அப்படி நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உண்மையிலே உங்களுடைய வாழ்க்கையில இயேசு ஆண்டவராக இல்லை. தியரட்டிக்கலி பிரபு ஹே, பிராக்டிக்கலி நோ பிரபு, ஆபி பிரபு ஹோ. அப்படியே நீங்கள் தியரட்டிக்கலாக சொல்கிறீர்கள் இயேசு தான் ஆண்டவர் சொல்லி, ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையிலே நடைமுறையிலே இயேசு ஆண்டவராக இல்லையே. காஃபி லோகம் கே ஜீவன் மே மே தேக்தே தேக்தே தக் ஜாதா ஹூ. லோகம் கே லியே இயேசு தியரட்டிக்கலி பிரபு ஹே, பிராக்டிக்கலி थोड़ा बहुत है, काफी इलाका में वो प्रभु नहीं है, उनकी मर्जी चलता है, प्रभु के अधिकार वहां पर इस्तेमाल नहीं किया, प्रभु का अधिकार को नीचे नहीं आते हैं. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அப்படியே ஒரு ஸ்பேச் வடிவுக்காக இயேசுதான் ஆண்டவர் என்று சொல்லி சொல்லுகிறார்களே தவிர அவர்களுடைய சொந்த உண்மையான நடைமுறை வாழ்க்கையில இயேசு ஆண்டவராக இருப்பதில்லை. அவர்கள் எல்லா அந்த பொறுப்பு அந்த அதிகாரங்கள் என்று வரும் பொழுது இயேசுவுக்கு அங்கு அதிகாரத்தை கொடுக்கிறதில்லை, தாங்களே அந்த அதிகாரத்தை எடுத்துக் கொள்கிறார்கள்.
उसमें एक दूसरे लोग क्या कर रहे हैं वही करेंगे, दूसरे लोग इतना खर्चा कर रहे हैं हम भी करना है, शादी में 50 लाख तो करना ही है, कर्जा भी लेकर करना ही है, ऐसे दूसरे लोग जैसे कर रहे हैं वो लोगों के जीवन में यीशु मसीह का प्रभुता चल नहीं पा रहे हैं, इसलिए वो लोग प्रॉब्लम में फंसते चले जा रहे हैं। படிப்பா வேலையா திருமணமா உங்களுடைய தொழிலா என்ன காரியமா இருந்தாலும் இயேசுவினிடத்தில் நீங்கள் ஆலோசனை கேட்டு அவருடைய ஆளுகைக்கு கீழாக நீங்கள் நடக்க வேண்டும். ஆனால் அப்படி இல்லாமல் மற்றவர்கள் அவர்களெல்லாம் திருமணத்திற்கு இவ்வளவு செலவு செய்கிறார்கள் நாமும் செய்துதான் ஆக வேண்டும், அதை பாருங்கள் படிப்பிற்கு இவ்வளவு செலவு பண்ணுகிறார்கள் அதை செய்கிறார்கள் நானும் அப்படியே செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் அங்கே உங்களை ஆண்டவர் ஆளுகை செய்யவில்லை, நீங்களே அந்த ஆளுகை எடுத்துக் கொள்ளுகிறீர்கள். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது அநேக பிரச்சனைகளுக்குள்ளே மாட்டிக்கொள்ளுகிறீர்கள். मुझे पूरा विश्वास है, पूरा निश्चय है, जब प्रभु की प्रभुता रहेगा आपका जीवन में सब हरा भरा रहेगा, कोई सुखापन कहीं नहीं रहेगा। நான் முழுமையாய் நான் நிச்சயமாக நான் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன், எங்கெல்லாம் ஆண்டவருடைய ஆளுகை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அங்கே முழுமையாக பசுமையும் செழுமையும் தான் இருக்குமே தவிர அங்கே வனாந்தரமும் காய்ந்த நிலைமையும் காணப்படாது. பிரபு மேரா சர்வாக கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய முஜே குச்சினா குச்சி கட்டி தொடபத் ஹோகி முஜே கோயி கட்டி கைம்பி நை ஹோகி அகர் ஓ சர்வா ஓ லீடர் ஹை वो चरा रहे हैं उसके अधीन में रहोगे जरूर सब हरा भरा, भले आज नहीं है कम से कम आज तो निर्णय करो, आज तो मन में सोचो प्रभु मेरा चरवा होना, वो मेरा लीडर होना, वो मेरा स्वामी। यीशु जी बोलते थे Luke 6:46 में पढ़ना एक वचन है, बोलते तुम लोग मुझे स्वामी स्वामी बोलते हो केवल बोलने के लिए, मेरे बातों को क्यों नहीं मानते हो, ऐसा प्रभु लोगों से बातें करते थे। Luke 6:46 நாம் பார்க்கலாம், ஜப் தும் மேரா கஹனா நஹி மான்தே தோ, மேரா கஹனா நஹி மான்தே தோ, க்யோ முஜே ஹே பிரபு கஹதே ஹோ, ஹே பிரபு க்யோ கஹதே ஹோ, என்னை ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? तो जरूर मैं प्रभु हूँ, ऐसा यीशु मसीह सच्चाई में प्रभु है। यीशु निश्चयमाग आंडवर योहन्ना 13:13 में बोल रहे हैं, तुम लोग मुझे स्वामी बोल रहे हो, गुरु बोल रहे हो, सही में वास्तव में मैं प्रभु हूँ। யோவான் 13:13 சொல்லுகிறார், நீங்கள் என்னை ஆண்டவரும் போதகரும் என்று சொல்லுகிறீர்கள், நிச்சயமாக நான் அதுதான். லேகின் மேன் அமரதாசி ஆப்கி பாவ் தோரா ஹூன், நான் தாழ்மையோடு உங்களுடைய பாதங்களை கழுவுகிறேன், நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை மாதிரியும் காட்டுவதற்காக, நான் உங்களுக்கு ஒரு தாழ்மையை காட்டுவதற்காக, நீங்கள் என்னை காலால் எட்டி உதைக்க வேண்டும் என்பதற்காக, நீங்கள் என்னை கீழாக வைத்து அப்படியே ஒரு டோர்மேட்டாக ஆக்கிவிட வேண்டும் என்பதற்காக அல்ல, சுவாமி காரோ मेरे बातों को क्यों नहीं मान रहे हो? நீங்கள் என்னை ஆண்டவரே என்று சொல்கிறீர்கள் ஆனால் என்னுடைய வார்த்தையை நீங்கள் ஏன் கேட்காமல் இருக்கிறீர்கள்? क्या सॉल्यूशन है आपके प्रॉब्लम्स के लिए? உங்களுடைய பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு? सॉल्यूशन का स्टार्टिंग कब होगी? நீங்கள் என்ன தீர்வு? स्टार्टिंग எப்ப ஆகும்? எப்பொழுது அது ஆரம்பமாகும்? जब वो प्रभु बनेंगे तभी एक एक करके कहां कहां नॉट हो गए, कहीं कहीं चक्कर फंस गए, सब एक एक करके लूज करते हुए जरूर छुटकर के और आगे बढ़ने पाओगे। அவர் எப்பொழுது உங்களுடைய ஆண்டவராக உங்களுடைய வாழ்க்கையில் அவர் மாறுகிறாரோ அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளுடைய ஒவ்வொரு அந்த நுணுக்கங்கள் எங்கெங்கெல்லாம் அந்த முடிச்சு இருக்கிறது அதை எல்லாவற்றையும் அவர் அவிழ்த்து அதை சரி செய்து அதை முழுமையாய் அதற்கு தீர்வு தருகிறார். एक आदमी कार में जा रहा था, रास्ता में उसके कार रुक गया है। ஒரு மனிதன் அவர் தன்னுடைய காரிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது வழியிலே செல்லும் பொழுது அவருடைய வண்டி நின்று விட்டது. காஃபி டிராபிக் மே காஃபி லோக் பாக்ரே தீர் தீ பேச்சாரா இஸ்கா கையா ஐசே ஜகா பர் ஃபஸ் கே ஹே கோய் மததகார் நஹி ஹே இதர் உதர் தேக் ரஹா கோய் மெக்கானிக் ஷாப் நஹி ஹே குச் நஹி ஹே க்யா கரேகே ஏக் புட்டா ஆத்மீ வஹான் பர் ஆ ரஹா தா. கார்கள் எல்லாம் வேகமாக அதிவேகமாக செல்கிற ஒரு சாலையாக இருக்கிறது, அங்க எல்லாம் டிராபிக் நெருக்கடி நிறைந்த ஒரு இடமாக இருக்கிறது. அந்த நேரத்திலே பார்த்தால் சுற்றுமுற்றும் பார்க்கிறார், அங்கே எந்தவித ஒரு மெக்கானிக் கடையும் தெரியவில்லை. அப்படியே நின்று திகைத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வழியாக ஒரு வயதான ஒரு மனிதர் வருகிறார்.
देखने में थोड़ा बुजुर्ग अच्छा धनवान लग रहा था, लेकिन ये सोचा इसको क्या पूछेंगे, बोला ऐसे ऐसे प्रॉब्लम है, कोई हेल्प हो सकता है? वो बोला कोई बात नहीं, डिक्की खोल दो, देखते हैं क्या प्रॉब्लम है। वो अच्छा खासा व्यक्ति है, ये छोंक गया आदमी, अरे ये आदमी क्या करेगा, बुढ़ा लग रहे, धनवान लग रहे, ये क्या कार को रिपेयर करेगा, ऐसा करके आदमी सोच रहा था। அந்த மனிதரை பார்க்கும் பொழுது ஒரு காரை ரிப்பேர் பண்ணுகிற அளவிற்கு அவரை பார்த்தால் தெரியவில்லை. ஏனென்றால் அவர் நல்ல ஒரு வயதானவராக இருந்தாலும் நல்ல ஒரு பணக்கார ஒரு மனிதனாக தெரிகிறார். இவரெல்லாம் எப்படி பண்ணுவார் என்று சொல்லி நினைக்கிறார். ஆனாலும் அவர் சொல்லுகிறார், டிக்கியை தரங்கள், நான் முடியுமா என்று சொல்லி பார்க்கிறேன் என்று சொல்லி அவர் திறக்க சொல்லுகிறார். போனட் கோலா அந்தர் தேகா குச்சு இதர் உதர் கேபிள் கீச்சா இதர் டாலா உதர் டாலா போல ஸ்டார்ட் கரோ காடி ஸ்டார்ட் ஆகியா. அந்த வயதான மனிதர் என்ன செய்கிறார், டிக்கியை திறந்து அவர் அங்கும் இங்குமாக ஏதோ செய்கிறார், அந்த ஒயரை இப்படி இழுக்கிறார், அதை சரி பண்ணுகிறார், பிறகு சொல்லுகிறார், நீங்கள் இப்பொழுது காரை ஸ்டார்ட் செய்யுங்கள் என்று சொல்லி. கார் ஸ்டார்ட் ஆகியா பூச்சா சாப் ஆப் கோன் ஹே சாப் ஆப்கா நாம் கோன் ஹே அப் ஐசே ஃபடக் சே கர் தி ஹம்கோ தோ ஆஷிஷ் ஆச்சரிய லக் ரஹா ஹே ஆப் கோன் ஹே கர்கே ஆத்மி பூச் ரஹா தா. அவருக்கு உடனே ஆச்சரியமாகிவிட்டது, எப்படி இந்த மனிதர் என்ன செய்தார், கார் அப்படி உடனே ஸ்டார்ட் ஆகிவிட்டது என்று சொல்லி அவர் கேட்கிறார். சார் நீங்கள் யார், உங்களுடைய பெயர் என்ன, நீங்கள் என்ன செய்தீர்கள், கார் உடனடியே ஸ்டார்ட் ஆகிவிட்டது என்று சொல்லி கேட்கிறார். பிசிகோ மாலமே கோன் தாவோ ஹென்ரி ஃபோர்டு. ஹென்ரி ஃபோர்டு ஜோ காடி பனானே வாலே மாலிக் ஓஹி உஸ்கோ மாலமே உஸ்கோ அந்தர் கே ஹோத்தே ஹே ஹென்ரி ஃபோர்ட் சாப் உஸ் ஜகப் பர் ஆகே அச்சானக் உஸ் பச்சாரா கோ मददगार आपको बनाया परमेश्वर, कहीं भी रास्ता में आपको ठीक कर पाएंगे उसकी आधीनता में अगर आप अपने गाड़ी को देंगे। अब इधर उधर रास्ता ढूंढते रहेंगे, घूमते रह जाओगे, लेकिन उसके हाथ में दोगे जरूर सॉल्यूशन शुरू हो जाएगा। அவர் ஆச்சரியப்பட்டு கேட்கும் பொழுது அந்த மனிதர் சொன்னார், நான் தான் இந்த காரை உருவாக்கினவர் ஹென்ரி ஃபோர்டு என்று சொல்லி சொல்லிவிட்டு அவர் ஆச்சரியப்படுகிறார். பிறகு பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு இதே போல உங்களுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனையோ, என்ன ஒரு பிரச்சனைகளுக்குள்ள நீங்கள் இருந்தாலும், நீங்கள் இங்கும் இங்குமாக வழி தேடி அலைகிறீர்கள், ஆனால் உங்களுக்கு தீர்வு தரக்கூடியவர், வழியை சரி செய்து தரக்கூடியவர் அவரே நம்முடைய எஜமானனாக இருக்கிறார், அவரிடத்தில் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்கள். ஒரு தேவ மனிதர் இப்படியாக அவர் சொல்லுகிறார், ஜப் தக் பிரபு ஆப்கா ஜீவன் மே ஹர் இலாக்கா மே பிரபு நஹி ஹே வோ பிரபு நஹி ஹே அன்லெஸ் ஹீ இஸ் தி லார்ட் ஆஃப் ஆல் ஹீ இஸ் நாட் லார்ட் அட் ஆல். உங்களுடைய வாழ்க்கையில எல்லா ஏரியாக்களிலும் ஆண்டவர் ஆண்டவராக இல்லை என்றால் அவர் ஆண்டவர் இல்லை. ஏக் இலாக்கா மேரே லிய ரஹேகா ஐசா போலேங்க மத்லப் ஆ பிரபு கோ பிரபு ஜான்கர் அங்கீகார் நஹி கர் ரஹே ஹோ. இப்படியே நீங்கள் சொல்வீர்கள், என்னுடைய இந்த ஒரு பகுதியை மட்டும் நான் ஆளுகை செய்கிறேன் என்று சொல்லி நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இன்னும் ஆண்டவரை ஆண்டவர் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளவில்லை. பிரபு கா தாஸ் எப் பி மேயர் கதே ஹே பிரபு கோ அப்னா வோ ஆக்ரி சாவி தும் பியாரா லக் ரஹே தும்ஹே वो चावी भी दे दो ताकि सब चावी उसके हाथों में रहे. ஒரு தேவ மனிதர் இப்படியாக சொல்கிறார், கடைசி சாவி கூட உங்களுடைய வாழ்க்கையிலே அது எது உங்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பகுதியாக இருக்கிறதோ அந்த அறையின் சாவியை கூட நீங்கள் இயேசுவின் இடத்திலே கொடுங்கள். மேரே பச்சா லோக் ஆப் அச்சி தர ஜான் லோ. என்னுடைய தேவ பிள்ளைகளே நீங்கள் இன்றைக்கு நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், தாம் தே கர்மோல்லியா ஆண்டவர் உங்களை விலைக்கிரயம் கொடுத்து வாங்கி விட்டார். பிராணாத்மா சரீர் உஸ்கே உஸ்கா ப்ராப்பர்ட்டி ஹே உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் அவருடைய சொத்தாக இருக்கிறது. ஆப் அப்னா நஹிய நீங்கள் உங்களுக்குரியவர்கள் அல்ல. ஆப்கே பச்சா லோக் அப்னா நஹிய உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்குரியவர்கள் அல்ல. ஆப்கே பச்சா லோக் கா ப்ராப்ளம் ஆப்கா நஹிய உங்களுடைய பிள்ளைகளுடைய பிரச்சனை அது உங்களுடைய பிரச்சனை அல்ல. உன்கா ப்ராப்ளம் ஹே அது அவருடைய பிரச்சனை. உன்கே பாஸ் தே சை சொல்யூஷன் நிகாலேங்க நீங்கள் அவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள், அவர் உங்களுக்கு சரியான தீர்வை தருவார். ஜப் தக் ஹம் கோஷிஷ் கர்த்தே ரஹேங்கே சமய் பிகட்தே சலா ஜாயே. ஆனால் அதை விட்டு விட்டு நாம் இன்றைக்கு அநேக நேரங்களில் நம்முடைய பிரச்சனைகளுக்கு நாமாகவே வழிகளை உபாயங்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். அதனால் தான் இன்னும் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனைகளை நாம் மாட்டிக்கொள்கிறோம். கலிசியா கா சர்தார் வை ஹே நம்முடைய சபையின் தலையை தலையாக இயேசு இருக்கிறார். கேவல் இஸ் கலிசியா கா நஹி இந்த சபைக்காக மட்டுமல்ல. பிரகாஷித் வாக்கிய பைல அத்தியாயம் யோகன்னா எக் தர்ஷன் தேக்கராதா குல்லே ஆஸ்மான் கா தர்ஷன் தேக்கராதா
வெளிப்படுத்தல் ஒன்றாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் யோவான் அந்த இடத்துல ஒரு தரிசனத்தை பார்க்கிறார் வாஹ பரிசுத்தமசி கோ தேக்ராஹ அந்த இடத்துல இயேசுவை பார்க்கிறார் மகிமாமய பரமேஸ்வர் கோ தேக்ராஹ மகிமையான தேவனை அவர் பார்க்கிறார் உஸ்கே தேக்தே மரோயா ஜெஸே கிர்படாஹ அவரை பார்த்து அப்படியே அவர் ஒரு மரித்தவனை போல் அவருடைய பாதத்திலே விழுகிறார் இத்னா நஸ்தி உஸ்கே சாத்தி மர் லேட்தே ஹுவே உஸ்கே ஆனந்த் உட்டானே வாலா யோஹன்னா ஜப் இயேசு மசி புனர்தான் பானே கே பாத் மகிமா மே தேக் கர்கே பேஹோஷ் ஜெஸே ஹோ கயா ஹே பாருங்கள் இயேசு இந்த உயிர் இங்கே இருக்கும் மனிதனாக அவர் இருக்கும் பொழுது அவருடைய மார்பிலே சாய்ந்து அரவணைத்துக் கொண்டிருந்த அந்த யோவான் இப்பொழுது உயிர்த்தெழுந்த இயேசு அவர் மகிமையின் தேவனாக அங்க நின்று கொண்டிருக்கும் பொழுது அவரை பார்த்தவுடன் அப்படியே ஒரு செத்தவனை போல் அவருடைய பாதத்தில் விழுகிறான் கைசா உஸ்கா மூ சமக்ரா சூரஜ் கே சமன் சமக்ரா ஏனென்றால் இயேசுவினுடைய முகம் அந்த இடத்திலே சூரியனை போல் அங்கு பிரகாசிக்கிறது உஸ்கா ஆங்கே அக்னி ஜ்வாலா ஜெய்சே லக் ரஹா ஹே அவருடைய கண்கள் அக்னி ஜ்வாலையை போல் அங்கு ஜ்வாலித்துக் கொண்டிருக்கிறது உஸ்கே மூ சே தோதாரி தல்வார் நிகல் ரஹா அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் வருகிறது யஹி ஆஜ் யீஷு மசீஹ் கா சை பிக்சர் ஹே இதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய சரியான ஒரு உண்மையான படமாக இருக்கிறது ஓ சர்தார் ஹே அவர்தான் தலையாக இருக்கிறார் மாலிகோ கா மாலிக் ஹே அவர் எல்லா எஜமான்களுக்கும் மேலான எஜமானாக இருக்கிறார் சாரே சாப் லோகோ கா சாப் ஹே எல்லா அதிகாரிகளுக்கும் மேலான அதிகாரியாக இருக்கிறார் சாரே சாப் லோகோ கா சாப் யஹாம் பர் 10:30 பஜே ஆயா வா மாலே மே எல்லாவற்றில் அப்படிப்பட்ட அந்த அதிகாரி இந்த இடத்திலே நாம் வருவதற்கு முன்பதாகவே வந்து விட்டார் கிட்னே லோக் உஸ்கே பஹலே யஹாம் பர் ஆயே கினே சுனே ஹோங்கே அதற்கு முன்பதாக யாரெல்லாம் இங்கு வந்திருக்கிறீர்களா கொஞ்ச பேர் தான் இருப்பீர்கள் हमारा कंपनी में बोर्ड मीटिंग्स होते हैं कभी कभी चेयरमैन साहब नहीं तो डायरेक्टर साथे मीटिंग होते हैं எங்களுடைய கம்பெனில மீட்டிங் போர்டு மீட்டிங் என்று சொல்லி வைப்பார்கள் அந்த இடத்துல சேர்மன்ஸ் டைரக்டர்ஸ் कोई भी डायरेक्टर आने के बाद कोई आएगा उसका तो कोई एक्सक्यूज नहीं हो पाएगा டைரக்டர் வந்த பிறகு யாராவது அந்த மீட்டிங்ல கலந்து கொள்கிறவர்கள் வருவார்கள் என்று சொன்னால் அங்கே யாருக்குமே அங்கே ஒரு இது அனுமதி கிடையாது நோ சான்ஸ் அங்கே வாய்ப்பே இல்லை சப் பைலே ஆக்கே தயார் வெயிட் கர்னா படதா டைரக்டர் வரும் முன்பதாகவே அங்கே அவர்கள் எல்லாரும் வந்து அவருக்காக காத்திருக்க வேண்டும் ராஜாவும் கா ராஜா யஹாம் பர் ஆயே 10:30 பஜே கலிசியா ஸ்டார்டிங் மே ஆப் உஸ்கோ ராஜா கே ரூப் மே மாலிக் கே ரூப் மே தேகேங்கே ஜரூர் பாக்கே ஆயேங்கே ஆப் தேரி சே ஆனே கே லியே ஹிம்மத் நஹி கரோகே சஹி பிக்சர் ஆப்கோ மாலூம் நஹி இஸ்னே லோக் லைட் லே லே ரஹே மே இஸ்கோ தேக்தே ஹுவே मैं भी दुख हो जाता हूँ मैं कुछ नहीं कर सकता मेरा प्रभु को तुच्छ गिना जा रहा है यही देख करके मैं दुख होता हूँ और मैं कुछ नहीं कर सकता हूँ ராஜாதி ராஜாவாம் சர்வ வல்லமுள்ள தேவன் இந்த இடத்திலே நாம் வருவதற்கு முன்பதாக அவர் இந்த இடத்திலே வந்து நிற்கிறார் ஆனால் நாமோ அவரை ஒரு அவரை பற்றி சரியான அந்த படம் என்னவென்று தெரியாமல் இருப்பதனால் நாம் அவரை ஒரு அசட்டை பண்ணுகிறோம் நாம் அதிக நேரம் கழித்து வருவதனால் நாம் அவரை ஒரு அசட்டை பண்ணுவது போல் இருக்கிறது இதை பார்த்தால் எனக்கும் மிகவும் கஷ்டமாக இருக்கிறது பிரகாஷித்வா கேக்குமே போல்றேன் பிருத்திவிக்கே ஹாக்கி மோங்க ராஜா அதிகாரி ஹே वही जो था जो है जो आने वाला है वो प्रभुओं का प्रभु है राजाओं का राजा है ईश्वरों का ईश्वर है उसको हम कभी भी नहीं भूलना चाहिए வெளிப்படுத்தல் எழுதியிருக்கிறது அவர் பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் மேலான ராஜாவுமா இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது அவர் இருந்தவரும் இருக்கிறவருமாக இருக்கிறார் அவரே ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார் அல்பா ஒமேகாவோ ஹே அல்பாவும் ஒமேகாவும் அவரே அவரே மே மராதா வாபஸ் ஜிந்தா ஹோ கயா சதா சர்வதா மே ஜீவித்து ஹூ மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் ஆகாஷ் ஔர் பிருத்வி மே சாரா அதிகார் முஜே தியா ஹுவா ஹே வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கலிசியா கே உப்பர் மேரா அதிகார் தியே ஹுவே ஹே சபையின் மேல் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது சாரே சர்க்கார் கே உப்பர் அதிகார் தியே ஹுவே ஹே எல்லா ராஜ்யங்களின் மேலும் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது देखिए एक चीज मैं आपको समझाना चाहता हूं ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு புரிய வைக்க விரும்புகிறேன் you don't accept him as lord I tell you आप एक्सेप्ट करने से वो राजा बन रहा है स्वामी बन रहा है ऐसे कोई बात ही नहीं है நீங்கள் ஏற்றுக்கொள்வதனால் தான் அவர் ராஜாவாக மாறுவது அப்படி ஒரு விஷயமே அல்ல आप वोट डाल के उसको सिलेक्शन नहीं कर रहे हो நீங்கள் वोट போட்டு அவரை ராஜாவாக நீங்கள் தேர்ந்தெடுக்கவில்லை there is no democracy church में democracy नहीं है प्रभु के राज्य में democracy नहीं है लोग पसंद करेंगे अरे ज्यादा लोग आएंगे वो राजा बन जाएंगे कम लोग आएगा वो प्रजा बन जाए ऐसा तो है नहीं कोई भी नहीं आएगा वो राजा ही राजा है वो हम लोग तो उसकी प्रजा ही है स्वामी है अगर आप उसके प्रभुता को स्वीकार करोगे उद्धार पाओगे
नहीं स्वीकार करोगे नष्ट हो जाओगे सभेले படியாக நினைப்பார்கள் அதிக மோட்டி ஆறு பேர்கள் அவர்கள்தான் தலைவர்கள் அவர்கள்தான் இந்த ஒரு தலைமைத்துவத்தில் இருப்பார்கள் என்று சொல்லி ஆனால் நம்முடைய ராஜா அப்படிப்பட்டவர் அல்ல நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் அவர் ராஜாவாக இருக்க முடியாதா இல்லை அவர்தான் ராஜா அவரே எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார் அவர் மேலானவராய் இருக்கிறார் நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறீர்கள் வாலண்டரிலி ஆப் அப்னே ஔர் சே உஸ்கே பிரேம் கே ஆதீன் மே ஹோ ஜாவோ உஸ்கா பிரேம் கே அதிகார் ஹே பிரேம் சே சலாயேங்கே டண்டா லேகே நஹி மாரேங்கே அரே மே 10 பஜே மீட்டிங் தும் லோக் ஆயே नहीं डंडा मारूंगा ऐसा नहीं कह रहा लेकिन उसका प्रेम को समझो शुक्रगुजार से भर जाओ पूरे हफ्ते बचाया कोरोना से बचाया पूरे साल बचाया मेरे लिए इतना क्यों नहीं किया मैं उसके लिए आकर मैं आराधना करूंगा उसके लिए मैं स्तुति करूंगा उसके गीत गाऊंगा उसकी महिमा करूंगा उसकी सेवा करूंगा इस ढंग से उसके प्रेम के अधीन में हो जाओगे मेरे बच्चे लोग आपका जीवन में हर इलाका में प्रभु की प्रभुता होगी हर इलाका में सफलता होगी நீங்கள் அவருடைய அவர் அன்பின் தேவனாயிருக்கிறார் அவருடைய அன்பின் ஆளுகைக்குள்ளாக நீங்கள் தான் தானாக முன் வர வேண்டும் ஏனென்றால் அவர் நம்மை எத்தனையோ ஆபத்துக்களிலிருந்து வியாதியிலிருந்து அவர் நம்மை தப்புவித்திருக்கிறார் இன்றைக்கும் அவர் நம்மை தப்புவிக்கிறார் இனி வருகிற நாளிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் எனவே நாம் அவரை முன்வந்து நாம் அவர் வருகிறதற்கு முன்பதாக அந்த இடத்திற்கு நாம் வர வேண்டும் நாம் வந்து அவரை ஆராதிக்க வேண்டும் அவருடைய அன்பை நாம் ருசிக்க வேண்டும் पौल अपने आप को काफ़ी पत्रियों में कहते हैं मैं प्रभु का प्रेरित हूँ प्रभु का दास हूँ ऐसा अपने आप को परीक्षित कराता है பவுல் அவருடைய நிருபங்களிலே நாம் பார்க்கிறோம் நான் இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலன் என்று சொல்லி அவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார் லேகின் ரோமியோக்கு கிதாப் மே தேக்கோகே பிலிப்பியோக்கு கிதாப் மே தேக்கோகே தீத்துஸ்கே கிதாப் மே தேக்கோகே பிலிப்பியன் கே கிதாப் மே ஓ கத்தே மே ஈசு மசீஹ் கா பாண்ட் சர்வன்ட் ஹூ மே உஸ்கே லியே குலாம் ஹூ கர்கே ஹிம்மத் சே ஆனந்த் சே உஸ்கே குலாமி ஹோனே கே லியே வோ சாதா ஹை நாம் ரோமர் தீத்து பிலேமோன் அந்த நிருபங்கள் எல்லாம் நாம் பார்த்தோம் என்றால் அவர் பவுல் அங்கே சொல்கிறார் நான் அவருக்கு ஒரு அடிமையாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் தானே அவரை அறிமுகப்படுத்துகிறதை பார்க்கிறோம் ஆஜ் இயேசு மசீஹ் கோ இஸ் டங் சே ஆப் தேக் லீஜியே இன்றைக்கு நீங்கள் இயேசுவை ஆண்டவராக ராஜாவாக பாருங்கள் புனர்தான் பாயாவ இயேசு கே பாத் கர் ரஹா ஹூ நான் உயிர்த்தெழுந்த இயேசுவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன் ஓ जीवितों के बीच में आकर के जीवन प्रदान करता है मरवों के बीच में भी जाकर जीवन प्रदान करता है அவர் ஜீவனுள்ளவர் தேசத்திலும் வந்து ஜீவனை வெளிப்படுத்துகிறார் மரித்தோரின் தேசத்திலும் அவர் ஜீவனை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் வா வாபஸ் आएंगे लिख रहे हैं मरे हुए लोग भी उसकी आवाज सुनेंगे कब्रिस्तान से उठकर बाहर आएंगे இயேசு அவர் இரண்டாம் அவர் நம்மை அழைக்க வரும் பொழுது அவருடைய வருகையின் போது அவருடைய சத்தம் கேட்டு மரித்தோர்களும் உயிரோடு எழுந்திருப்பார்கள் यही उसके ताकत है பாருங்கள் அவருடைய எவ்வளவு பெரிய ஒரு அதிகாரம் நிறைந்தவரா இருக்கிறார் அவர் மறைவோங்கோ கர் சக்தி ஆப்கோ கியோ நஹி கர் பாயேங்க அந்த மரித்தவர்களை அப்படி உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது என்றால் உங்களுடைய வாழ்க்கையில ஏன் செய்ய முடியாதா மரவா சரீர் மே சப் குச் பி குச்சான் பச்சா குச்சா நஹி சப் நாஷ் ஹோகே சப் புனர்ஜீவித் கரா சக்தே தோ ஆப்கா சரீர் மே பிகடா ஹுவா பார்ட்ஸ் கோ क्यों नहीं सही करेगा उसका भी वो प्रभु है उसका भी ओनर है उसका भी मैन्युफैक्चरर वो सब जानते हैं सही ढंग से ठीक कर पाएगा எல்லாம் பாருங்கள் மரித்த கல்லறை மரித்தவர்கள் இருக்கிற அந்த கல்லறை அங்கு ஒன்றுமே இருக்காது எல்லாம் ஒரு இத்து போன உளுத்து போன நிலைமையில் இருக்கிற அந்த சரீரத்தை கூட இயேசு அவருடைய வார்த்தையின் மூலமாக உயிர்ப்பிக்க முடியும் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு அப்படியே உடைக்கப்பட்ட நிலைமையிலே அப்படியே ஒரு குழம்பிய நிலைமையில நீங்கள் இருக்கிறீர்களா உங்களை உருவாக்கினவர் அவர் அவர் உங்களை சரி செய்ய முடியும் உயிர்ப்பிக்க முடியும் वो आपको धर्मिटर आएगा अवरे उंगले नीतिमान गलाय माचवार रोमियो 4:25 में हम पढ़ते हैं रोमर 4:25 ले नाम पार करो हमारे लिए पकड़वाया गया अवर नमक आगे ஒப்புக்கொடுக்கப்பட்டார் அம் தர்மிச்சரானேக்கிலே ஜிந்தா கியா கயா அவர் நாம் நீதிமான்களாய் மாறுவதற்காக அவை உயிரோடு எழுப்பப்பட்டார் ரோமியோ 4:25 ரோமர் 4:25 நாம் வாசிக்கலாம் अपराधों के लिए पकड़वाया गया और हमारे धर्मी ठहरने के लिए जिलाया भी गया हमारा धर्मी ठहराने के लिए जिलाया भी गया நாம் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுகிற
देखो इसका मैं एक्सप्लेन करता हूँ इधे नान उंगलक पुरी वेकरें जब यीशु मसीह मर गया था येसु क्रिस्तु मरित बोल दे हमारा पापों के लिए मर गया है नम्मुडे पावंगल कागा अवर मरिता पापों के कर्जा चुका दिया है नम्मुडे पावंगल का अवर वेले करें कोड़ते विटा मर कर स्वर्ग स्थान में गए पिता के पास गए समर्पित किए लहू को समर्पित किए पिता परमेश्वर सैटिस्फाई हो गए सब कुछ हो गए जब उसको पुनर्जीवित करा दिया तो क्या हो गया है அவர் அங்க நமக்காக அவர் மரித்து அந்த இயேசு கர்த்தருடைய இரத்தத்தை எடுத்து பிதாவினுடைய சமூகத்திலே வைத்து அங்க உன்னதங்களிலே அவர் வலது பார்சத்திலே உட்கார்ந்து அங்க இதெல்லாம் நடந்தது என்ன நடந்தது அதற்கு பிறகு உஸ்கே द्वारा हम தர்மிட்டராய गए அதின் மூலமாக நாம் நீதிமான்களாக்கப்பட்டு விட்டோம் பேங்க் में லோன் லே லோன் கா आपने भर दिया है நீங்கள் இப்பொழுது ஒரு பேங்க்லே லோன் எடுத்திருக்கிறீர்கள் அந்த லோன் எல்லாம் நீங்கள் எல்லாவற்றையும் அடைத்து விட்டீர்கள் लेकिन उसके लिए बाद में प्रोसीजर होता है क्लोजर करना है सर्टिफिकेट लेना है कंप्लीट हो गए कोई प्रॉब्लम नहीं है इसके साथ हमारा कोई नहीं है ऐसा करके पुनरुत्थान के द्वारा आपके खाता क्लियर हो जा रहा है मृत्यु के द्वारा कर्जा चुका दिया पुनरुत्थान के द्वारा धर्मी ठहराया गया आपको धर्मी ठहराने वाले यीशु मसीह है இப்பொழுது அந்த பேங்க்ல நீங்கள் உங்கள் லோனை அடைத்து விட்ட பிறகு அந்த இடத்துல இந்த லோனை நான் அடைத்து விட்டேன் என்று சொல்லி அங்கே ஒரு சர்டிபிகேட் நீங்கள் வாங்க வேண்டும் இனி எனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தம் இல்லை நான் இப்பொழுது கடனாளி இல்லை என்று சொல்லி அதே போல இயேசு கிறிஸ்து அவர் மரித்ததினால் நம்முடைய பாவங்களுக்கு விலைக்கிரயம் செலுத்தப்பட்டு விட்டது அவர் உயிரோடு எழும்பினதினால் நாம் நீதிமான்கள் என்று சொல்லி நாம் நீதிமான்களாய் மாறிவிட்டோம் அவருடைய மரணத்திலும் அவருடைய உயிர்த்தெழுதலும் நமக்கு சம்பந்தம் இருக்கிறது ரோமியோ 4:25 கோ ரட்டன் மாறியே பார்பார் படியே आपके पापों के कर्ज अट गए बैंक लोन हो क्लोज हो गए करके सर्टिफिकेट मिल गया स्वर्ग स्थानों में धर्मी ठहराए गए परमेश्वर ने आपको धर्मी ठहराया है நீங்கள் ரோமர் 4:25 நீங்கள் அதிகமாக நீங்கள் மனப்பாடம் செய்யுங்கள் இயேசு கிறிஸ்து மரித்ததினால் உங்களுடைய பாவங்களுக்கு விலைக்கிரயம் செலுத்தப்பட்டு விட்டது அவர் உயிரோடு எழுந்ததினால் நீங்கள் நீதிமான்கள் என்று சொல்லி பரலோகத்திலிருந்தே உங்களுக்கு அந்த பெயர் சூட்டப்பட்டு விட்டது उसके लॉर्डशिप में आप नीचे प्रेम के अधीन में हो जाइए நீங்கள் அவருடைய அந்த அன்பின் அந்த ஆளுகைக்குள்ளாக நீங்கள் வாருங்கள் कितना प्रेम से आपको बुला रहा है அன்போடு தேவன் உங்களை அழைக்கிறார் சாரே ப்ராப்ளம் கா சொல்யூஷன் உஸ்கே பாஸ் ஹை உங்களுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் தீர்வு அவரிடத்தில் இருக்கிறது கிட்னா படா பாப்பி ஹோ உஸ்கோ மாஃபி கர்க்கே ஆப்கோ தர்மிட் சரானே கோ தயார் ஹை நீங்கள் எவ்வளவு பெரிய பாவிகளாக ஒருவேளை இருக்கலாம் ஆனால் அவர் உங்களுடைய எல்லா பாவங்களை மன்னித்து உங்களை நீதிமான்களாக்க கூடிய வல்லமை அவரிடம் இருக்கிறது ரோமியோ 8:5 இஸ் தர சே க்வெஸ்சன் பூச் ரஹே ரோமர் 8 அதிகாரத்தில் இப்படியாக ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது கோன் ஹமே தோஷ் லகாயேகா யார் நம்மை குற்றப்படுத்துவான் ரோமியோ 8:34 பண்ணா 33:34 कौन हमें दोष लगाएगा प्रभु के चुनेवों को कौन दोष लगाएगा रोमर 8:33 நாம் பார்க்கிறோம் தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் கிறிஸ்துவே மரித்தவர் அவரே எழுந்தும் இருக்கிறவர் அவரே தேவனுடைய வலது பர்சத்திலும் இருக்கிறவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே பண்ணா ரோமியோ 8:33-34 परमेश्वर के चुने हुए पर दोष कौन लगाएगा कौन लगाएगा परमेश्वर ही है जो उनको उनको धर्मी ठहराने वाला है धर्मी ठहराने वाले हैं फिर कौन है जो दंड की आज्ञा देगा कौन है दंड की आज्ञा देगा मसीह ही है जो मर गया वरन मसीह ही जो मर गया वरन मुर्दों में से जी भी उठा मुर्दों में से जी भी उठा और परमेश्वर के दाहिने और है परमेश्वर की दाहिने और है और हमारे लिए निवेदन भी करता है हमारे लिए निवेदन देखो ये मीडिएटरी आज लोग सोच रहे हैं यीशु मसीह मरे में से जी उठ गया बस बैठ के आराम कर रहे हैं क्या सोच रहे हैं लोग बैठ के आराम नहीं कर रहे हैं आपके लिए निवेदन कर रहे हैं இன்றைக்கு இயேசுவை பற்றி எல்லாரும் இப்படியாக நினைக்கிறார்கள் அவர் நமக்காக மரித்தார் எழுந்தார் அவ்வளவுதான் அவருடைய வேலை முடிந்து விட்டது இப்பொழுது அவர் ரெஸ்ட் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் சொல்லி நினைக்கிறார்கள் ஆனால் பாருங்கள் அவர் இன்றைக்கும் நமக்காக மத்தியஸ்தராக இருந்து அவர் நமக்கு பிதாவின் இடத்திலே பரிந்து பேசுகிறவராக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார் कुर्सी पर बैठा है मतलब क्या है அவர் அந்த இடத்திலே அவர் உட்கார்ந்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன இசி சேர் நீ ஆராம் கி குர்சி நீ அந்த இடத்துல அப்படியே ஒரு இலை பாரக்கூடிய அந்த அவர் சேர்ல அவர் உட்காரவில்லை போர்ட் ரூம் மே பைட்ட ஹே படா பவர் கே சாத் பைட்ட டிசிஷன்ஸ் லே ரஹே உஸ்கே சாம்னே அஜெண்டா ஹே லார்ட் ஆஃப் தி ஹார்வெஸ்ட் லோகோ கோ பச்சானா ஹே உஸ்கே லியே சேவக் லோகோ கோ கமாண்ட் தே ரஹே மினிஸ்ட்ரீஸ் கோ கடா கர் ரஹே பவித்ர ஆத்மா சே அபிஷேக் கர் ரஹே
वहां से बैठ करके टोटली 100% एक्टिव रह रहे हैं। आप मत सोचो वो कुछ नहीं कर रहा है, जरूर सब कुछ करेगा। अगर आप सहयोग देंगे आपके जीवन में यीशु मसीह सब कुछ करेगा। அங்கே அவர் போர்டு ரூம்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் பிதாவினுடைய அங்க சமூகத்தில் உட்கார்ந்து அவர் இங்கே நமக்காக என்ன அற்புதங்கள் நடக்க வேண்டும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாவத்திலிருந்து வியாதியிலிருந்து அங்கே நம்மை ரட்சிப்பதற்காக அவர் அங்கு ஒவ்வொரு நிர்ணயங்களையும் எடுத்துக் கொண்டிருக்கிறார். பிதாவினுடைய சமூகத்தில் நின்று அவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அவர் இன்றைக்கும் நமக்காக அங்கே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். சாரே மினிஸ்டர்ஸ்க்கு ஓ நியுக்து கர்ற எல்லா ஊழியக்காரர்களையும் அவர் அந்த இடத்துல அங்க தீர்மானித்துக் கொண்டிருக்கிறார். அவர் கலிசியாமே கும்தே ஃபிர்தே வாஸ்தவிக் ஹே ஐஸ் தியரி நையா இஸ் கலிசியாமே பி 10:30 பஜே சே ஈவன் பைலே சே கும்தே ஃபிர்தே ஹே சாத் தாரா கோ ஆத்மே லியே ஹுவே ஹே இஸ் வாஸ்தவ பிக்சர் கோ மன் மே ரக்கியே விஸ்வாஸ் கி ஆங்கோ சே தேகியே ஆத்மே லியே ஹுவே தாரா மத்லப் ஏக் ஏக் சேவக் லோகோ கோ ஏக் ஏக் பிரபு கே பச்சே லோகோ கோ ஹாத் மே லேகர் கே இஸ்தேமால் கர்னே வாலே ஹே। हमारा परमेश्वर कलीसिया के बीच में सामर्थ्य के साथ खड़े हैं। நம்முடைய தேவன் இன்றைக்கும் அவர் இந்த நம்முடைய சபைக்குள்ளும் அவர் இன்றைக்கும் அவர் வல்லமையோடு அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் இந்த இடத்திலே அவர் எப்பொழுதும் ஒரு ஆயத்தமாக நம்முடைய வருகைக்காக நமக்காக அவர் காத்திருக்கிறார். எனவே நாம் அவரை காக்க வைக்காதபடி அவரோடு கூட நாம் உறவாடுவதற்கு நாம் வந்து அவருடைய வல்லமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஓ பிரபு, அவர்தான் ஆண்டவர், ஓ மத்தியஸ்தி கர்ணே வாழா, அவர்தான் மத்தியஸ்தராக இருக்கிறார், ஓ சேவக் லோகம் நியுக்து கர்ணே வாழா, அவர் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் அவர் தீர்மானிக்கிறார், பவித்ர ஆத்மா சே அபிஷேக கர்ணே வாழா, பரிசுத்த ஆவினால் அபிஷேகம் பண்ணுகிறவர் அவரே, அப்னா சாமர்த்திய கே ஹாத்தோ சே எப்ரோனி ஏக் மே போல் ரஹே ஹே சாமர்த்திய கே வச்சனோ சே சப் சீசோ கோ சம்பாலனே வாழா ஹே, அவர் தம்முடைய வார்த்தையினாலே எல்லாவற்றையும் தாங்குகிறவராக இருக்கிறார். उसके सामर्थ्य का कोई तुलना नहीं है। அவருடைய வல்லமைக்கு முன்பதாக எதையுமே நாம் ஒப்பிட முடியாது। தூதோ செவி படா ஹே, அவர் தூதர்களை காட்டிலும் மேலானவர். சமஜிலேனா சாத்தான் பீதே தூதி ஹே, நீங்கள் புரிந்துகொள்ங்கள் சாத்தானும் ஒரு தூதன் தானே, सबसे बड़ा है, ஆனால் நம்முடைய இயேசு எல்லாவற்றிலும் மேலானவர், சுலைமான் से बड़ा है, மூசா से बड़ा है, सब लोगों से बड़ा है, पिता की समानता में एकमात्र पुत्र है, सदा सर्वदा ஜீவித்த ஹே, ஆஜ் ஆப்சே பாத்தே கர் ரஹே ஹே। சாலமோனிலும் பெரியவர், மோசேயிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவராக இருக்கிறார். அவர் பிதாவுக்கு ஒரு சமமானவராக இருக்கிறார். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இன்றைக்கு உங்களோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். பூரா பூரா உத்தார கரேகா, அவர் முற்று முடிய உங்களை ரட்சிப்பார். எப்ரோனி 7:25 மே போல் ரே அமாரலே பிந்தி கர் ரஹே ஹே, பிதா கே பாஸ் உன் லோகோ கே லியே பிந்தி கர் ரஹே ஹே, ஜோ உன்கே த்வாரா பிதா கே பாஸ் ஆதே ஹே உன்கே லியே பிந்தி கர் ரஹே ஹே, இஸ்கே லியே உன்கா பூரா பூரா உத்தார கர் பாயேங்கே। எபிரேயர் 7:25 நாம் பார்க்கிறோம், அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார், முற்று முடிய நம்மை ரட்சிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். उनके द्वारा पिता के पास जो जाते हैं, அவர் மூலமாக யாரெல்லாம் பிதாவினிடத்திலே வருகிறார்கள் அவர்களுக்காகவும் அவர் வேண்டுதல் செய்கிறார். उनके लिए विनती करते हैं, அவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். जो उनके द्वारा पिता के पास आते हैं, அவர்கள் மூலமாக யாரெல்லாம் பிதாவினிடத்திலே வருகிறார்களோ, यीशु के द्वारा जो भी पिता के पास अप्रोच करते हैं, இயேசுவின் மூலமாக யாரெல்லாம் பிதாவினிடத்திலே வருகிறார்களோ, उनके लिए निवेदन करने के लिए सर्वदा जीवित है, அவர்களுக்காக அவர் வேண்டுதல் செய்ய இன்றைக்கும் ஜீவிக்கிறார், சதா சர்வதா ஜீவித்த ஹே, அவர் என்றென்றைக்கும் அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார், இஸ்லே பூரா பூரா உத்தார கரேங்க, எனவே அவர் முற்று முடிய ரட்சிப்பார். पहले जो आपके साथ जो लोग आए वो लोग चले गए होंगे, कहीं गुजर गए होंगे, कोई दूर चले गए होंगे, आपके साथ अभी नहीं रहे होंगे। இன்றைக்கு உங்களோடு கூட எத்தனையோ பேர் ஆரம்பித்தவர்கள், அவர்கள் ஒருவேளை மரித்திருக்கலாம், இன்றைக்கு வேற இடத்திற்கு சென்றிருக்கலாம், தூர தேசத்திற்கு சென்றிருக்கலாம், लेकिन सदा सर्वदा जीवित आपको कभी भी नहीं छोड़ेगा। ஆனால் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் அவர் உங்களை ஒரு நாளும் கைவிட்டு விட மாட்டார். उसको प्रभुता उसके हाथ में उसके कांधे पर पिता ने दे दिया है। அவர் அவருடைய ஆளுகை அவருடைய கரத்திலே பிதாவாகிய தேவன் கொடுத்து விட்டார். उसके कंधे पर दे दिया, उसके प्रभुता के कभी कमी नहीं होगी, बढ़ते चला जाएगा। கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கிறது, அவருடைய ஆளுகை எப்பொழுதும் அது குறைந்து போகாது, அவர் பெருகி கொண்டே இருக்கிறார். சியோன் பர் மேரி ராஜா கோ மேனே நியுக்த் கர் தியா கர்கி பஜன் சங்கீதா 2 மே பிதா பரமேஸ்வர் கதே ஹே, சியோனிலே நான் என்னுடைய ராஜாவை நான் ஏற்படுத்தினேன் என்று சொல்லி சங்கீதம் 2 அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். ஆஜ் உஸ் பிரேமி அதிகாரமே அகர் ஆப்
अपने अपने आप से उस अधीनता में नहीं रहोगे तो क्या होगा? இன்றைக்கு நீங்கள் அந்த அன்பின் ஆளுகைக்குள்ளே நீங்களாக வந்து நீங்கள் அடங்கி இருக்கவில்லை என்று சொன்னால் என்ன நடக்கும்? जो दुष्ट शैतान क्रूर हृदय से राज्य करने वाले लोगों को दबाव से फिरौन की आत्मा से दबा करके नबूकदनेस्सर जैसे जैसे दुष्ट लोगों की आत्मा से जो काम करने वाले लोगों के द्वारा आपको दबाव से आपके सेवा करवाएगा वही आखिर में लोगों के जीवन में हो जाता है। அந்த அன்பின் ஆளுகைக்குள்ளாக நாம் அடங்கி இருக்காமல் நாம் வெளியே இருக்கும் பொழுது அங்கே பிசாசா பார்வோனை போல் அந்த பிசாசு நேபுகாத் நேச்சார் போல அங்கே ஜனங்களை அப்படியே ஒரு அடக்கி அப்படியே ஒரு உபத்திரவப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் நம்முடைய ஆண்டவரிடத்திலே அவர் நம்மை ஆளுகை செய்வதற்கு நாம் ஒப்பு கொடுப்போம். Let God be our God. பிரபு பிரபுரானதோ ஆண்டவரை நீங்கள் ஆண்டவராக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆளுகை செய்ய விடுங்கள். ஆறு இலக்காமே எல்லா ஏரியாவிலும் ஆறு நிர்ணயமே ஒவ்வொரு தீர்மானங்களிலும் பரிவார்க்கு ஆறு பார்த்தோமே உங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு காரியங்களிலும் பைலே ஜோபி ஹுவா ஹோகா இஸ்கே வஜே சே ப்ராப்ளம் ஆயா ஹோகா கம் சே கம் அபி தோ சோச்சோ அபி தோ ஸ்டெப் லோ அபி தோ எக் சஹி ஸ்டெப் ரக்கோகே சஹி சொல்யூஷன் கே ஓர் ஆகே படனே லகோகே. ஒருவேளை இவ்வளவு நாள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஆண்டவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்காமல் இருந்து அநேக பிரச்சனைகளுக்குள்ளே நீங்கள் மாட்டியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே நீரே என்னுடைய ராஜா, நீரே என்னை ஆளுகை செய்யும் என்று சொல்லி சரியான தீர்மானம் எடுங்கள். அவரிடத்திலே ஒப்பு கொடுங்கள். பிரபு ஆப்க பிரேம் கர்றேன். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். நாம் அப்படி ஸ்தான் பர் கடறாயங்க. நாம் எல்லாரும் நம்முடைய சமூகத்தில் எழுந்து நிற்போம். பிரபு ஆப் மேரா ராஜா ஹை. ஆண்டவரே நீரே என்னுடைய ராஜா. हम लोग आपकी प्रजा है. நாங்கள் உம்முடைய ஜனங்கள். आपके राज्य सदा रहेगा. உம்முடைய ராஜ்யம் சதா காலமாய் நிலைநிற்கிறது. प्रभु आपके जीवन के हर इलाका में प्रभु नहीं रहेगा तो இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லா ஏரியாக்களிலும் ஆண்டவர் ஆளுகை இல்லை என்றால் சச்சமுச்ச में प्रभु नहीं है. அவர் ஆண்டவர் இல்லை. सच्चाई में वो तो प्रभु है. அவர் உண்மையாக ஆண்டவர் தான். ஆனால் अगर आप उसको प्रभुता नहीं भी मानेंगे तो भी वो तो प्रभु ही है. ஒருவேளை நீங்கள் அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அவர் ஆண்டவர், ஆண்டவர் தான். லேகின் ஓ அகர் உஸ்கே பிரபுத்தாமே ஆப் ஆதீன் மே ஆ ஜாஓகே. இன்றைக்கு நீங்கள் அந்த ஆண்டவரின் ஆளுகைக்குள்ளாக வந்துவிட்டீர்கள் என்றால் ஆப்கா ஜீவன் ஆராபரா ஹோ ஜாயேகா. உங்களுடைய வாழ்க்கை பசுமையும் செழுமையாக மாறிவிடும். உஸ்கே பாஸ் ஹர் அதிகார ஹை. அவரிடத்தில் எல்லா அதிகாரமும் இருக்கிறது. சாரே சொல்யூஷன் ஹை. எல்லா தீர்மானம் எல்லாவற்றுக்கும் தீர்வு அவரிடத்தில் இருக்கிறது. ஜீவன் பிரதான் கரேகா. அவர் ஜீவனை வெளிப்படுத்துவார். ராஜா கே வாக்கியமே சாமர்த்த ஹை करके नीति वचन में हम पढ़ते हैं. ராஜாவின் வார்த்தையிலே வல்லமையும் அதிகாரமும் இருக்கிறது என்று சொல்லி நாம் நீதிமொழிகளிலே வசனத்தை பார்க்கிறோம். ஓ கனசே ஹோ ஜாயேகா. அவர் சொல்லுவதினால் நடக்கும். சாந்தி கயேகா, சாந்தி ஆயேகா. அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அமைதல் உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னால் அது அப்படியே நடக்கும். ஆந்தி துஃபான் வந்து ஹோகி. எல்லா புயல்களும் அலைகளும் நின்றுவிடும். உஸ்கா பி ஓ மலிகே. அதற்கும் அவர் எஜமானனாக இருக்கிறார். சமுத்திர அலைகளை ஆளுகிறவர், समुद्र के लहरों के पर प्रभुता रखने वाले हमारा परमेश्वर है. எல்லா சமுத்திரத்தின் அலைகளின் மேலும் அவரே ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். उसके घमंड को तोड़ पाड़ करने वाला. எல்லா அந்த சமுத்திரத்தின் அந்த அலைகளின் பெருமைகளை அவர் உடைக்கிறவர். மனுஷ का नेबुकाद नेचर जैसे महान बड़ा लोग भी होते हैं उनके घमंडी को एक ही क्षण भर में சுக்னா சுர் கர்ண வாழை அமரா பரமேஸ்வர. என்னதான் நேபுகாத் நேச்சாரை போல பெருமையோடு மனிதர்கள் கர்வமாக இருந்து கொண்டிருந்தாலும் அந்த கர்வம் எல்லாம் அவருக்கு முன்பதாக எல்லாம் சுக்கு நூறாக உடைந்துவிடும். ஆஜ் ஓ பிரபு ஹே அகர் அப் மானோகே நைபி மானோகே ஓ தோ பிரபு ஹி ரஹேகா உஸ்கே ராஜ்ய சதா ரஹேகா. இன்றைக்கு நீங்கள் அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்வீர்களா கொள்ள மாட்டீர்களா அதற்காக அவர் ஆண்டவராக அவர் இல்லாமல் மாற மாட்டார். அவர்தான் ஆண்டவர். அவருடைய ராஜ்யம் நித்திய நித்திய இருக்கிறது. उसके राज्य सदा रहेगा. அவருடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் இருக்கிறது. அவர்தான் ஆண்டவர். ராஜாவாக இருக்கிறார். ராஜாவும் கா ராஜா போலே. ராஜாவும் கா ராஜா. கா ராஜா. பிரபுவும் கா பிரபு. பிரபுவும் கா பிரபு. சாரே ராஜ்ய கா ராஜா ஹை. சாரே ராஜ்ய கா ராஜா ஹை. பரிவார் கா ராஜா ஹை. மேரே பரிவார் கா ராஜா ஹை. மேரா ராஜா ஹை. மேரா ராஜா ஹை. மேரா பிரபு ஹை. மேரா பிரபு ஹை.
हालेलुया तू है भला तू है सच्चा तेरी करुणा सदा की है तू है भला तू है सच्चा तेरी करुणा सदा की है बानी रहती है प्रेम तेरी सच्चाई बानी रहती है प्रेम तेरी सच्चाई पीढ़ी से सब मिलके आराधना करेंगे ओ पीढ़ी से पीढ़ी से पीढ़ी से पीढ़ी तू है राजा हम है प्रजा सदा रहेगा राज तेरा तू है राजा हम है प्रजा सदा रहेगा राज तेरा सब मिलके परम प्रधान है तू मुंह खोल कर बोलो ओ सारी पृथ्वी के वो परम प्रधान है तू सारी पृथ्वी के वो नया गीत गाएंगे हम नया गीत गाएंगे हम नया गीत गाएंगे हम नया गीत गाएंगे हम तू है भला तू है सच्चा तेरी करुणा सदा की है तू है भला तू है सच्चा तेरी करुणा सदा की है हालेलुया हालेलुया स्वर्ग पिता मैं आपको धन्यवाद करता हूँ आज का वचन है आप हमारा प्रभु है आप हमारा मध्यस्थिति करने वाले हैं आप हमारा राजा है हम आपका धन्यवाद करते हैं எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே நீரே எங்கள் மத்தியஸ்தராக இருக்கிறீர் நீரே எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறவரும் என்றென்றைக்கும் ஆளுகை செய்கிறவரும் எங்களுடைய ஆண்டவரும் ஆண்டவரே நித்தியமாக இருக்கிறவருமாக நீர் இருக்கிறீர் தேரே பிரேமிகா ராஜ்ய கேலே பிரபுதா கேலே அம்மன் அப்பன் ஆப்சே ஆண்டவரே உம்முடைய அன்பின் ராஜ்யத்திற்குள்ளும் உம்முடைய அன்பிற்குள்ளும் நாங்கள் அடிபணிந்து உம்மை உம்மிடத்தில் நாங்கள் எங்களை ஒப்புவிக்கிறோம் அமாரா ப்ராப்ளம் அமாரா நஹீ ஹை ஜப் ஹம் ஆப்கே ஹாத்மே தே தேதே ஹை அமாரா ப்ராப்ளம் அமாரா நஹீ ஆப் ஜரூர் உஸ்கே லியே சொல்யூஷன் நிகாலோகே ஆண்டவரே எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் எங்களுடைய கைகளில் வைத்திருக்க மாட்டோம் இன்றைக்கு நாங்கள் எங்கள் ஆண்டவருடைய கரங்களிலே நாங்கள் உம்முடைய பிரச்சனைகளை ஒப்புவிக்கும் பொழுது நிச்சயமாக அது உம்முடைய பிரச்சனையாக இருக்கிறபடினால் நீர் அதை சரி செய்வீர் ஓகே தோதாரி தல்வார் சே சரை சதானக்கோ காட்டாலோகே கதம் கரோகே அசாதி கரோகே அம்கோ ஹம் ஆப்கா தன்யவாத் கர்த்தே ஹை ஆண்டவரே நீர் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவராய் இருக்கிறபடினால் சாத்தான் அதன் மூலமாக நீர் நாசப்படுத்துகிறீர் நீர் அவனை அழித்து விடுகிறபடினால் நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆப் ஹமாரே ஜீவன் கி ஹர் பாத்தோ கோ ஜான்தே ஹை ஆண்டவரே நீர் எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஆகுக்கே ஜ்வாலா கே சமான் ஆங்கோ சே ஹர் ரகசிய பாத்தோ கோ
जानने वाला परमेश्वर है ஆண்டவரே நீர் அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவராய் இருக்கிறபடினால் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் உமக்கு மறைவானது இல்லை எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் कोई भी बात आपके लिए छुपावा नहीं रहेगा ஆண்டவரே எந்த காரியமும் உமக்கு மறைவானதாக இல்லை सब चीजों को आप सही कर सकते हो எல்லாவற்றையும் நீர் சரி செய்ய முடியும் आपने हमें बनाया है ஆண்டவரே நீர்தான் எங்களை உருவாக்கினவர் हर नस को हर मांस को हर हड्डी को हर एक बातों को जॉइंट को हर बातों को हर चीज आपने अच्छी तरह जोड़कर बनाया ஆண்டவரே ஒவ்வொரு நரம்புகளையும் எலும்புகளையும் தசைகளையும் ஆண்டவரே ஒவ்வொரு செல்களையும் நீரே உருவாக்கினீர் ஒவ்வொரு எங்களுடைய சரீரத்திலே ஒவ்வொரு இணைப்புகளையும் நீர் இணைத்து உருவாக்கி நீர் எல்லாவற்றையும் நீர் எவ்வளவு ஒரு அருமையாக ஆச்சரியமாக படைத்திருக்கிறீர் சுந்தர ரீதி சே ஆப்னே ஹமே பனாயா ஆண்டவரே நீர் எங்களை ஒரு அருமையாக ஒரு அழகாக நீர் எங்களை உருவாக்கி இருக்கிறீர் ஆஜ் ஈஷு கே ஸ்வரூப் மே ஔர் பி சுந்தர்தா கே ஔர் ஊபர் சுந்தர்தா மே बनाने के लिए आप चाहते हो ஆண்டவரே எங்களை உம்முடைய சாயலாக நீர் சிருஷ்டித்திருக்கிறீர் இன்னும் எங்களை இயேசுவை போல இன்னும் எங்களை அழகுள்ளவர்களாய் நீர் மாற்றுகிறீர் उसके लिए हम आपको धन्यवाद करते हैं அதற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் आज का ये वचन हमारे अंदर अच्छी तरह बस जाए बैठ जाए जीवन में फल को लेकर आए ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் கேட்ட இந்த ஆண்டவரின் அந்த ஆளுகை பற்றிய இந்த வசனம் எங்களுடைய வாழ்க்கையிலே இருதயத்தின் ஆழத்தில் ஆண்டவரே பதியட்டும் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் நீரே ஆண்டவராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொருவரும் அர்ப்பணிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு காரியங்களையும் எல்லா தீர்மானங்களையும் உம்முடைய ஆளுகைக்குள்ளாக நாங்கள் கொண்டு வருகிறோம் बच्चे लोगों को आपके महान नाम से आशीष करता हूं ஆண்டவரே இன்றைக்கு என்னுடைய சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய மகிமையான வல்லமையான நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன் அரேக ஜரூரத்க்கு பூரா கர்னேக்கிலே பிரார்த்தனா கர்த்தா ஆண்டவரே இன்றைக்கு ஒவ்வொருவருடைய தேவைகளை நீர் சந்திக்க வேண்டுமாறு நான் ஜெபிக்கிறேன் ஹர் ஷைத்தானிக் பந்தன் ஹர்கா ஷைத்தான் கி காமோக்கோ யேசு மசீஹ் கே நாம் சே சுக்னா சுர் கர் டால்தா ஆண்டவரே இன்றைக்கு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் சாத்தானின் கிரியைகளும் அது முற்று முடிய இன்றைக்கு அழிந்து போவதாக ஆஜி கத்தம் இன்றைக்கே அழிந்து போவதாக ஆஜக் நயா தின் ஷுரு ஹோ ஜாய் இன்றைக்கே அந்த சாத்தானின் பிடியிலிருந்து விடுதலை பெற்றவர்கள் புதிய ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கட்டும் ஆப்கே லிய குர்சி உன் லோக் கே மன் மே மில் ஜாய் ஆப்கே உன்கே ஜீவன் கோ ராஜ்ய கர்னே கே லிய ஓ லோக் ஆப்கோ லிய அனுமதி தே தே ஆண்டவரே இன்றைக்கு அந்த சாத்தானுடைய அந்த சீட் காலியாகி ஆண்டவருடைய ஆண்டவர் நீர் அவர்களுடைய வாழ்க்கையிலே இருதயத்திலே அந்த சிங்காசனத்திலே நீர் அமர வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் அவர்கள் உம்முடைய ஆளுகைக்கு தங்களை விட்டுக் கொடுக்கட்டும் आपके राज्य आए हमारे का जीवन में எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய ராஜ்யம் வருவதாக हमारे கலிசியா में आ जाए எங்களுடைய சபையிலே உம்முடைய ராஜ்யம் வருவதாக हमारे शहर में आ जाए எங்களுடைய பட்டணங்களிலே உம்முடைய ராஜ்யம் வருவதாக ராஜ்யம் में आ जाए எங்களுடைய மாநிலத்திலே உம்முடைய ராஜ்யம் வருவதாக देश में आ जाए எங்களுடைய தேசத்திலே உம்முடைய ராஜ்யம் வருவதாக விஸ்வகர் பிரபு आपके राज्य जल्दी से आ जाए இந்த பூமி எங்கும் இந்த உலகம் முழுவதும் உம்முடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வருவதாக तेरा नाम पवित्रமான आ जाए உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக आपके हाथों में हर चीज को समर्पण करते हैं உம்முடைய கரங்களுக்குள்ள எல்லாவற்றையும் ஒப்புவிக்கிறேன் இயேசு மசீஹின் நாமத்தில் மாங்கதம் சொர்க்கிய பிதா இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் हमारा पिता परमेश्वर का प्रेम पुत्र यीशु मसीह का अनुग्रह पवित्र आत्मा का संगति हम सबके साथ हमेशा बना रहे